வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பர் ஹெல்த்தியான ஸ்டீம்ட் எக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க. ஸ்டீம்ட் எக் பண்றதுக்கு நான் வந்து 4 எக்கு உடைச்சு ஊத்தி அதுல வந்து தேவையான அளவு சால்ட் போட்டிருக்கேன். ஸோ பீட் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து 1 கப் தண்ணி. ஸோ எதுக்கு 1 கப் தண்ணினா, ஒவ்வொரு எக்குக்கும் 1/4 கப் தண்ணி. ஸோ இதை விட்டுட்டு நல்லா வந்து ஃபோர்க் வச்சு நம்ம பீட் பண்ணிட்டு போகணும். பீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பீட் பண்ணியாச்சு, ஸ்மூத்தாக இருக்குது. இதை வந்து நம்ம வந்து வடிகட்டிக்க போகிறோம். நான் இந்த பவுலில் தான் வச்சு ஸ்டீம் பண்ண போகிறேன். ஸோ நான் இதிலே வச்சு நான் வடிகட்டிக்க போகிறேன். ஸோ அந்த கண்டென்ட்ஸை வந்து நான் ஸ்பவுட்டட் கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால, ஸோ ஊற்றி வடிகட்டினதுக்கப்புறமா நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வடிகட்டிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் மட்டும் நின்றுருக்கு. ஸோ இதை நம்ம வந்து போட வேணாம். இது போட்டோன்னா கஸ்டர்ட் கன்சிஸ்டன்சி வராது. ஸோ இப்போ வந்து நம்ம இதை எடுத்து ஸ்டீம் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஸ்டீம் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து நான் அதில் 1/4 தண்ணி விட்டு மீடியம் லோவில் வச்சு நான் இது கொதிக்க விட போகிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து லைட்டாக சீசனிங் பண்ணுறதுக்காக பெப்பர் போட்டிருக்கேன், அவ்வளோதான். அப்புறம் தண்ணி வந்து கொதிக்க வச்சுருந்தேன் மீடியம் லோவில் வச்சு. ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். ரொம்ப ஓவராக ரேப்பிடாக பாயில் ஆச்சுன்னா இந்த கன்சிஸ்டன்சி வந்து மாறிடும், ஸ்க்ராம்பிள் எக் மாதிரி ஆயிரும். ஸோ ஸ்டீம்ட் எக் வேணும்னா இந்த மாதிரி லைட்டாக கொதிக்கிற தண்ணியில் வந்து நம்ம ஸ்டீம் பண்ணுவோம். ஸோ நான் இதை எடுத்து இதில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து செக் பண்ணலாம் வெந்துருச்சுன்னா. இல்லைன்னா அந்த மாதிரி எவ்ரி 5 மினிட்ஸ் செக் பண்ணி நம்ம ஸ்டீம் பண்ணலாம். நான் இப்போ 5 மினிட்ஸ் கழித்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் கழித்து இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ இன்னும் குக் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்ன ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நான் பார்க்க போகிறேன். பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆச்சு. 10 மினிட்ஸ் கழித்து நைஃபை உள்ளே விட்டு செக் பண்ணுறேன். ஒன்றுமே இல்லை, சூப்பராக வந்துருச்சு. ஸோ நான் இப்போ எடுத்துகிட்டு உங்களுக்கு பாருங்கள், நான் கன்சிஸ்டன்சி ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, கஸ்டர்ட் மாதிரியே இருக்கும். இந்த ஸ்டீம் டெக்கை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சீங்கன்னா செம்ம ஃபீலிங்காக இருக்கும் லன்ச் வரைக்கும். அண்ட் இட்ஸ் ஹெல்த்தி ஆல்சோ. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே ஹெல்த்தி. நன்றி.